வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. நாளை தெலுங்கானாவில் தேர்தல், களைகட்டக்கூடிய தேர்தல், ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல்னு காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. பணத்தை இறக்கி, அதாவது சத்தியம் வாங்கிட்டு, பாலில் சத்தியம் வாங்கிட்டு பணத்தை கொடுக்கும் கேசிஆர் கட்சி. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால பணத்தை எறன்னு இறக்கிறாங்க. அது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவித்ததுனால பணம்லாம் வந்து இறங்கிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் தடுமாறிட்டு இருக்குது பணம் இல்லாமல். திடீர்னு ஓவைசிக்கு ஏற்பட்ட பின்னடைவு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அசாருதீன், கஜுப்பள்ளியில் நிற்கக்கூடிய அசாருதீன், பஞ்சரா ஹில்ஸில் இருக்கக்கூடிய அசாருதீன் அசத்துறாரு. அதேமாதிரி நம்பள்ளி, நம்பள்ளியில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஓவைசி வேட்பாளர் பின்தங்குகிறார் இப்போ இருக்க நிலைமையில். அங்கே முஸ்லீம் வேட்பாளரை காங்கிரஸ் எடுத்துக்காங்க. அசம்கான் கலக்கிட்டு இருக்காராம், ஜெயிச்சிடுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால அந்த வேகமாக இந்த வீடியோ நம்ம போட்டோம். அங்கே இருக்கக்கூடிய கலனில் அவரும் தெரியாமல் நம்ம போடக்கூடாது, தெரிஞ்சுட்டு போகணும்னு. காங்கிரஸ் இந்த அளவுக்கு வேகமாக உத்வேகம் பெற்றது எப்படி? ரேவந்த் அண்ணா எப்படி இன்றைக்கி கேசிஆருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கார்? ரேவந்த் அண்ணா நிகழ்த்திய மாயம். ரேவந்த் அண்ணான்னா ரேவந்த் ரெட்டி, அவர் தான் ரேவந்த் அண்ணா. இன்றைக்கி காங்கிரஸுடைய முகமாக கருதப்படுகிறவர். என்ன நடந்துட்டுருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளை தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பணத்தை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இறக்கிட்டு இருக்காங்க. கேசிஆர் கட்சி இறங்கி இறக்குறாங்க. ஏன்னா வெற்றி தொடக்கூடிய தூரம் அப்படிங்கிறனால இறங்கி செலவு பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டதுனால எல்லாரும் இறங்கி செலவு பண்ணுறாங்க. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேற்பார்வையும் தாண்டி மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இறக்குறாங்க. எங்கே இங்கே சிக்கல் வந்ததுன்னா, ஒன்று மூன்று பேர், அதாவது அந்த கூடூர், நெல்லூர், இங்கே இருக்கக்கூடிய ஓங்குல், இங்கே இருக்கக்கூடிய மூணு மிக முக்கியமான லீடர்ஸு அண்மையில் காங்கிரஸில் சேர்ந்தாங்க. அவர்கள்தான் ஏற்கனவே டிஆர்எஸ் கட்சியில் பணம் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு வந்தவங்க. அவங்க மூணு பேர் காங்கிரஸுக்கு வராங்க. இதைவிட முக்கியமானது, பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையை தயாரித்த வெங்கட், அவர் வீட்டில் தான் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரைடு, அவர் வந்து காங்கிரஸ் கொண்டார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அவர் தான் பணக்கார வேட்பாளர், அவர் வீட்டில் ரைடு. சும்மாவே 100 ரூபா செலவு பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ 10,000 ரூபா செலவு பண்ணார். பிஜேபியை ஒழிச்சே தீரணுன்ட்டு, டிஆர்எஸ் வரக்கூடாதுன்ட்டு. அப்போ காங்கிரஸ், அமைதியாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களை உசுப்பேத்தி விட்டுட்டாங்க இந்த கட்சிக்காரர்கள். டிஆர்எஸ் கட்சிக்கு கோபம் என்னென்னா, தேவையில்லாமல் பிஜேபி பெருமேலாம் ஏங்க ரைடு பண்ணணும் அப்படிங்கிறதான் கோபம். திடீர்னு ஓவைசி கட்சி ஒரு 7 தொகுதியில் ஜெயிப்போங்க அப்படின்னு நினச்சிட்ருக்க நேரத்தில் 2 தொகுதி அதில் பிரச்சனையாகுது. திடீர்னு அசம்கா நம்பள்ளி, இந்த நம்பள்ளி தொகுதி கன்ஃபார்மாக எல்லா கருத்து கணிப்புலையும் ஓவைசி தான்னாங்க. இப்போ பார்த்தா அசம்கான்ங்கிறாங்க. யாருங்க அப்படின்னா, இவர் காங்கிரஸ் வேட்பாளருங்க, முஸ்லீம் வேட்பாளர், அசத்திட்டுருக்காரு போட்டு லோக்கலில் போயிட்டு ஒவ்வொரு திரட்டையும் காங்கிரஸ் பாருங்கள், காங்கிரஸ் தான் நமக்கு, நீங்கள் வந்து ஓவைசினா குண்டு சண்டிக்குள்ளே குதிரை ஓட்ட வேண்டியதுதான், அவர் டிஆர்எஸ் கூட ஆதரவாக இருக்கார், டிஆர்எஸ் பிஜேபி கூட இருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து இந்த தடவை காங்கிரஸ் ஆதரிங்கன்னு சொல்லி அவர் சொல்கிற வார்த்தை. அப்புறம் நம்ம பஞ்சரா ஹில்ஸில் அசாருதீன், அவர் இறங்கி முஸ்லீம் ஜமாத் கிமாத் எல்லாம் திட்டி பேசிட்டார். ஜமாத்துகள் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. இது ஓவைசி எதிர்பார்க்கலை. ஏன்னா ஓவைசிங்கிறது ஒரு சின்ன கட்சி, அது போய் வந்து நீங்கள் பெரிய லெவலுக்கு எடுக்காது. இன்னும் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள், ஓவைசியுடைய தலைவர் அசாருதீன் அவர்களுக்கு அமித்ஷா அவர்களே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டாக்குறார். இவருக்கு ஏங்க அவர் பாதுகாப்பு கொடுக்குறாரு, ஆடு நினைதேன்னு ஏங்க ஓனாய் கவலை பண்ணும் இப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள். அதான் தொடர்ச்சியாக சொல்கிறதுன்னா, ஒரு பக்கம் கேசிஆருக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கார் ரேவந்த் ரெட்டி, அதற்கு காரணம் ரேவந்த் அண்ணா, அதற்கு காரணம் காங்கிரஸ் ஃப்ரீ ஹேண்டாக விட்டுருச்சு. எப்படி? நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னா, தெலுங்கானாவில் காங்கிரஸ்க்கு ஆட்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மையாக இருக்காங்க. ஒரு காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியோட அப்பா விமான விபத்தில் இறந்து போனார், டாக்டர் ஒய்எஸ்ஆர் ராஜசாகர் ரெட்டி. அவர் கிரவுண்டு வந்து நிறைய தயார் பண்ணி வச்சுருக்கார். காங்கிரஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தலைவர்கள் இல்லை. தலைவர்கள் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தவதுக்கு ரேவந்த் ரெட்டி வந்தார். இதே பழைய காங்கிரஸாக இருந்தால் ரேவந்த் ரெட்டியெல்லாம் விடாமல் காங்கிரஸ் ஹைகமாண்டே வேட்பாளரை போடுவாங்க. இந்த தடவை ராகுல் அப்படி பண்ணல. ரேவந்த் ரெட்டியாக நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட், நீங்கள் பாட்டுக்கு வேட்பாளரை போடுங்க, நீங்களே கூட்டணி முடிவு பண்ணுங்கள், ஜெயிச்சு கொடுக்கணும் அவ்வளோதான். அதே மாதிரி பூபேஷ் சிங் பாதல், நீங்களே வேட்பாளரை போட்டுக்கோங்க. கமல்நாத் ஐயா, நீங்களே வேட்பாளரை போட்டுக்கோங்க. வாங்க நீங்கள் அசோக்கில், நீங்களே வேட்பாளரை போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு முகம். இது முதல்ல காங்கிரஸில் இருக்காது, ஒரே ஹைகமாண்டு தான். நரசிம்மராவ் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய முடிவை கேட்காம
அதிமுகவுடன் கூட்டி வச்சு தமாக உருவாச்சு. அதே போல் ஒரு தப்பை காங்கிரஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் யோசனை பாருங்கள். காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன கேட்டார், எனக்கு என்ன வந்து நீங்கள் முதலமைச்சராகுன்னு கேட்டார். அவரை முதலமைச்சராகி காங்கிரஸில் வந்திருந்தால் இன்றைக்கி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னே ஒன்று உருவாகிருக்காது. இவங்க காங்கிரஸ்காரங்க ரோசையாவை போட்டு இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி த்ரெட்டனிங் பண்ணுறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸின் முகமாக ஒருவரை அடையாளப்படுத்தாதது காங்கிரஸுடைய பின்னடைவு. அதை காங்கிரஸ் உணர்ந்து இப்போ பண்ணுறாங்க. அதே பிஜேபி உணரலை, பிஜேபி வேஸ்ட்டாக போகிறாங்க. ஏன்னா மோடியோட படத்தையே காட்டினா எவ்வளோ நாள் தான் நிற்கும்? மாநில உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத எந்த கட்சியும் நிற்காது. அதுதான் நடந்துட்டுருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய முகமாக பார்க்குற வளரும். நீங்கள் அழகிரியை யாரும் முகமாக பார்க்குறது இல்லை, ஏன்னா அவர் வளர்த்து இல்லை, அவர் எப்போ மாற்றினாலும் மாற்றிடுவீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தெலுங்கானாவில் மிகப்பெரிய அளவில் பணம் நடக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு ரவுண்டு பணம் கொடுத்தாச்சான், நாளைக்கும் வண்டி வச்சு கூட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. என்ன ஒரு திடீர் ட்விஸ்ட்டுன்னா, மக்கள்கிட்ட அமித்ஷா அவர்கள் வந்து இவருக்கு நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டாரு, கேசிஆரை பணம் எடுக்க சொல்லி விட்டுட்டாரு அமித்ஷா, இவர் ஒன்று பிஜேபிக்காரங்க ஒதுங்கிட்டாங்கன்னா, பிஜேபிக்காரங்க கம்மியாக தான் பணம் கொடுக்குறாங்க, பிஜேபிக்காரங்க ஒதுங்கிட்டாங்க இவங்களை பணம் கொடுக்க சொல்கிறாங்க. ஏன் உள்ளாட்சி தேர்தலில் தெலுங்கானாவில் அமித்ஷா பிரச்சாரத்துக்கு போகிறார்? உள்ளாட்சி தேர்தலில் எங்கேயாவது ஹோம் செக்ரட்டரி பிரச்சாரத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? போனார். தெலுங்கானாவை கைப்பற்றுவோம். இன்றைக்கி என்னென்னா, பஞ்சாயத்து எலெக்ஷனை விடுங்க, லோக்கல் எலெக்ஷன்லேயே 3-4 சீட்டுக்கு போயிட்டு இருக்குது. அந்த ரேஞ்சில் பிஜேபி சவுத் இண்டியா ஆப்ரேஷன் சவுத் இண்டியா அப்படின்னு பிஜேபி போட்டு இப்போ அவங்களுக்கே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. தெலுங்கானாவில் ஒரு பக்கம் ஓபிசியுடைய வாக்குகளை காங்கிரஸ் எடுக்குது, இன்னொரு பக்கம் கேசிஆருக்கு போட்டியாக ரேவந்த் அண்ணா அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்குறாரு. இதே இல்லாமல் டோலோ ராஜேந்திரன் கேசிஆர் தொகுதியிலேயே டஃப் கொடுக்குறாரு. இவ்வளவு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் கவிதா அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் சில பேருக்கும் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பிஜேபிக்கும் கேசிஆருக்கு ஒரு ரகசிய அண்டர்ஸ்டாண்டு காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுறது. ஓபிசி காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, கேசிஆருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் கவிதா வரஸ் பண்ணாமல் இருக்குது பிஜேபி, பிஜேபிக்கும் கேசிஆருக்கும் உறவு, கேசிஆருக்கு சப்போர்ட் பண்ணுற ஓபிசி பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள். இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடி நம்ம சொல்கிறோம், காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மோடி சொல்கிறோம், 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்ட் வந்து கேசிஆர் டக்கோர் ஆகும் அப்படின்னா சொல்லும் போது கேட்பாங்க, இந்தியில் தானே சொல்லுவாங்க டக்கு இருக்குங்க அப்படிம்பாங்க. இப்போ கேட்டோம், இல்லை சார் காங்கிரஸ் வந்துடும் பொழுது என்னையா, வெகுஜன மக்கள் ஆதரவு காங்கிரஸ் இருக்குதுங்க, கேசிஆர் பணத்தை இறக்குறாங்க பட் மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க, என்ன இருந்தாலும் தெலுங்கானாவை பிரித்து கொடுத்தது காங்கிரஸ் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த காங்கிரஸ் மேலே ஈர்ப்பு இருக்குது. மக்களுடைய கோபம் என்னென்னா, கேசிஆருக்கு ஒரு கடிவாளம் போடணும், யாருக்கு அது கடிவாளம் போடுறதுக்கு ஆள் பிஜேபியாக இல்லை காங்கிரஸுக்கு போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்நாடகா இதிலெல்லாம் காங்கிரஸ் வந்து சொன்னதை செஞ்சுருக்காங்க, அதனால் நமக்கும் உரிமை தூக்கி கொடுப்பாய் நிறையா திட்டங்கள் வேறு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசி நேர பரபரப்பில் தெலுங்கானாவில் வேகமாக முந்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னா மிக இல்லை. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.